நன்றி பயந்தூக்கி பார்த்தல் அறிதுன்னு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்தவில்லை என்றால் நன்றி கொண்டவனாகி விடுவேன். அந்த தந்தை 12 ஆண்டுகளாக எனக்காக உழைத்தார் என்று சொல்லுகின்றேனே, அவர் வேறு யாரும் அல்ல, இந்த பள்ளியினுடைய தோட்டக்காரர் கங்காதாஸ் தான் என்னுடைய தந்தை என்று பேசுகின்றார். பதறிப்போன அத்துணை பேரும் கங்காதாசை பார்க்க குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்கின்ற அந்த தந்தையினுடைய சூரிய கிரணங்கள் கூட வேர்வையை உருவாக்க முடியாத அந்த உடலிலே அவருடைய கண்ணீர் மலையாக கொட்டுகின்றது. இவர்தான் தந்தை. ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தேன் மாணவர்களே, மாணவிகளே, 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகளுக்கு பாடத்திட்டத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்ன தெரியுமா, ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியிலே 70 ஆண்டுகளுக்கு முன் இருக்கும்போது ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், இராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணில் படுகிறவர்களெல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த காலகட்டம். இராணுவ உடையை போட்டுக்கொண்டு கொள்ளைக்காரர்கள் ஒரு மாலை பொழுதிலே ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு வாசலிலே வைத்து சோறூட்டி கொண்டிருக்கின்றார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் கேட்கின்றது. கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்றவுடன் அத்துணை பேரும் பதறி அடித்து மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் 2 குழந்தையும் தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டு இடுப்பிலே வைத்துக் கொண்டு ஓடுவதற்கு முயற்சி செய்கின்றால் குதிரையினுடைய குளம்படி சத்தம் மிக அருகாமையில் கேட்கிறது. 100 அடி கூட அவளால் போக முடியவில்லை. 3 பேரையும் காப்பாற்றும் முயற்சியிலே தோல்வி அடையப் போகிறோம் என்று அறிந்த அவள் 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தையும் ஒரே 1 நிமிடம் பார்த்துவிட்டு 1 குழந்தை இறக்கிவிட்டு 1 குழந்தையோடு ஓடி மறைவிடத்தை அடைகின்றாள். மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றாள் மாணவிகளே, இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படி, கதையல்ல நிஜம், குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து அங்கிருந்தே கதறுகிறாள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து விட்டு போன பிறகு அத்துணை பேரும் வருகிறார்கள் அந்த குழந்தை இறந்த இடத்திற்கு. அந்த இடத்திலே அந்த தாய் கதறிக்கொண்டிருக்கின்றாள். ஒரு பெரியவர் கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போலத்தானே, எப்படி உன்னால் 1 குழந்தையை முகத்தை பார்த்து இறக்கி விட்டுவிட்டு 1 குழந்தையை காப்பாற்ற முடிந்தது? அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா மாணவிகளே, ஆசிரியர்களே, ஐயா, என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே வந்து விட்டார்கள். 2 குழந்தையும் காப்பாற்றுவதற்கு எத்தனைத்து நின்னால் இயலவில்லை. இறக்கிவிட்டு இறந்து போனது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை என்று பாடத்திட்டத்திலே பாடமாக வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட 3 பேரும் சேர்ந்து உங்களை வளர்த்தெடுத்து இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய மனிதராக, மிகப்பெரிய பெண்ணாக உங்களுடைய வீடும் நாடும் சிறப்படைய வேண்டும் என்று செய்கின்றார்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எத்தனை பேர் படிக்கின்றீர்கள், பேப்பர் பார்ப்பீங்கன்னு தெரியாது எனக்கு, நெட்டில் எதை எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றீர்களே. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்துதி கந்த்வாலா என்ற குஜராத் மாநிலத்தில் சூரத் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண், யாருக்காவது தெரியுமாங்க, யாராவது ஒருத்தருக்கு தெரியாது, நயன்தாராவை கேட்டால் தெரியும் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, அந்த பெண் யார் தெரியுமா, நீங்கள்லாம் எப்படி ஆகணும்னு கனவு கண்டு இந்த 3 கதையை உங்கள்கிட்ட சொன்னோம், நடந்த சம்பவத்தை சொன்னோம், அதை சாதித்தவள் ஸ்துதி கந்த்வாலா என்ற அந்த பெண் மகாராஷ்டிரா மாநிலத்திலே படித்து 99% படித்த படிப்பில் பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே எதிர்பார்க்கிற நீட்டில் இந்தியாவிலே முதலிடம், எல்லாருமே எதிர்பார்க்கின்ற டாக்டர் ஆனாக்க எய்ம்ஸில் போய் டாக்டர் ஆகணும்னு எய்ம்ஸ் நடத்திய தனி பரீட்சையிலே முதலிடம், எல்லாருமே எதிர்பார்க்கின்ற ஜிப்மரிலே முதலிடம். இது மட்டுமல்ல மாணவிகளே, ஆச்சரியத்திற்கு காரணம் JEE என்று சொல்லப்படுகின்ற சப்போஸ் டு பி எ டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் குளோபல் லெவல் என்று உலகத்தினரால் திரும்பி பார்க்கப்படுகின்ற மெயின் மட்டும் இல்லை, அட்வான்ஸ் 360 மார்க்குக்கு அந்த பரீட்சை 337 மார்க் வாங்கி அத்துணையிலும் இந்தியாவிலே முதலாவதாக வந்து சாதித்திருக்கின்றார். நாம் எங்கே இருக்கின்றோம்? அந்த பெண்ணிடம் சென்று கேள்வி கேட்கின்றார்கள் மாணவிகளே, எப்படி உன்னால் இப்படி முடிந்தது, ஒரு நீட்டை பாஸ் பண்ண முடியல, அல்லது ஒரு JEE பாஸ் பண்ண முடியல, ஒரு டாக்டர் ஆக முடியல, ஒரு IIT போக முடியல, MMC போறதுக்கே எங்களால் முடியல, எப்படி சாதித்தான்?
நான்கு ஆண்டுகளாக செல்போனை நான் தொட்டதில்லை, மூன்று ஆண்டுகளாக டிவியை பார்த்ததில்லை. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன், எதற்காக இந்த கூட்டம்? தலைமுறையை காப்போம். இந்த சமூக வலைதளங்கள் என்ன செய்கின்றன? முதலில் உங்களுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எத்தனை பேர் தியாக வீழ்கள் தன்னையை எரித்துக் கொள்ளுகிறார்கள், மெழுகுவர்த்தியைப் போல உருக்கிக் கொள்ளுகிறார்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்பதை புரிந்து கொண்டுதான் நீங்கள் இதற்கு வர முடியும்.